Hi friends, welcome to Banu Samayal. இன்னைக்கு நான் செய்ய போறது எக் ஜெல்லி கடல் பாசிய வச்சு எக் ஜெல்லி செய்ய போறேன். கடல் பாசி சாப்பிட்றதால வயிற்று உள்ள புண்ணாறும் உடம்புல உள்ள வெப்பத்தையும் குறைக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடல் பாசிய நிறைய மாடல்ல செய்யலாம். எக் ஜெல்லி செய்ய தேவையான பொருள் கடல் பாசி, கொஞ்சம் முட்டையை லேசா உடைச்சி உள்ள கருவை எடுத்துட்டு முட்டையோட நல்லா அலசி வச்சுக்கோங்க. நீங்க எந்த பக்கம் வேணாலும் உடைச்சி வச்சுக்கலாம். கடல் பாசி 10 கிராம் பாக்கெட்ல பாதி எடுத்து நல்லா அலசிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு காய்ச்சினா கடல் பாசி சீக்கிரம் கரைஞ்சி ரெடி ஆகிரும். வாசனைக்காக ஒவ்வொரு பவுல்லையும் நான் ஒவ்வொரு ஃப்ளேவர் சேர்த்துருக்கேன். ரோஸ் சிரப், குல்பி சிரப், கிரீன் ஐஸ்கிரீம் சிரப், ஆரஞ்சு நன்னாரி சிரப். கலர் சேர்க்காம தண்ணி கலர்ல வேணும்னா 2 ஸ்பூன் சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கோங்க. வெள்ளை கலருக்கு பால் கொஞ்சமும் 2 ஸ்பூன் சர்க்கரையும் கலந்துருங்க. 200 தண்ணி சேர்த்து காய்ச்ச ஆரம்பிச்சிருங்க. கடல் பாசிய கரையிற வரைக்கும் நல்லா காய்ச்சிருங்க. கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃப்ளேவர்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துருங்க. ஒவ்வொரு ஃப்ளேவரையும் முட்டையோடு நிறையிற வரைக்கும் மெதுவாக ஊற்றிருங்க. ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுருங்க. 3 கலரில் எக் ஜெல்லி செய்ய போகிறேன். முதல்ல கொஞ்சம் பச்சை, அடுத்து வெள்ளை, அடுத்து ஆரஞ்சு. கொஞ்சம் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுருங்க. ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. எக் ஜெல்லியை உரிச்சு கட்டுறேன் பாருங்க. எக் ஜெல்லி எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நம்ம 3 கலரில் ஊற்றின எக் ஜெல்லியும் ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் எக் ஜெல்லியை கட் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக் ஜெல்லி ரெடி. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கேட்கவே வேணாம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.